வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே, உங்கள் இன்பா. உலக அரசியல் பல விடயங்களை முனைப்பு காட்டி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் ஈழ ஆதரவாளர்கள் பல கோணங்களில் ஐநா மன்றத்தில் என்னென்ன அழுத்தங்களை கொடுக்கலாம் என்கின்ற கணக்கீட்டில் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல கருத்தாய்வு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல முயற்சி எடுத்து தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் தீவிரம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஈழ மக்களுக்கு உலக அரசியல் ஏதோ ஒரு விடிவை சுமந்து கொண்டு வருவதாகவே ஒரு எண்ணப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் உங்கள் முன்னால் ஒரு கருத்தை வைத்துவிட்டு இந்த காணொளிக்குள் செல்வது சிறப்பாக இருக்கும் என நான் நம்பி பயணிக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய பெப்பர் அண்ட் சாட் வலையொலி சார்பாக த ஃபேக்ட் ஆஃப் ரிலீஜியன் என்கின்ற ஒரு வலையொலியை நேற்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் பல காணொளிகளை வெளியிடுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். தற்போது இயேசு பொய் சொன்னாரா என்கின்ற ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றோம். இன்று மதங்களும் பெண் அவயங்களும் என்கின்ற காணொளியை வெளியிட்டிருக்கிறோம். இந்த இரண்டு காணொளிகளின் இணைப்பையும் நான் கீழே கொடுத்திருக்கிறேன். நீங்கள் ஆதரவு தாருங்கள், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த காணொளிகளை உங்கள் காணொளிகளாக மகுடம் சூட்டி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இன்று இந்த காணொளிக்குள் நான் பயணிக்கின்ற பொழுது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது. இது புத்தாண்டு என்கின்ற நினைப்பல்ல. எங்களுடைய ஈழ தமிழர்களுக்கு ஏதோ ஒரு இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கசிய தொடங்கி இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். காரணம், இங்கு பல நண்பர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஈழ விடயத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் இனி வீர் கொண்டு ஈழத்தமிழர் விஷயத்தை நாங்கள் பெருவாரியாக கையில் எடுத்து செயல்பட போகிறோம் என்ற கருத்துக்களை நண்பர்கள் பலர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை நினைக்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இன்று திராவிடத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஈழ விடயத்தை தேவைப்படும் பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு அது தேவைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாவிட்டாலும், ஈழ விடயத்தை இன்று தமிழகத்தில் ஒரு பேசுபடு பொருளாக ஒரு திராவிட கட்சி மாற்றியிருக்கிறது. அந்த கட்சிக்கு நாம் பாராட்டுகளை சொல்லித்தான் தீர வேண்டும். கடந்த காலங்களில் அவர்கள் செய்த வினைக்கு இப்பொழுது பாவ விமோசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். இந்த சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த விடயத்தில் இப்பொழுது தீவிரம் கொள்ள தொடங்கியிருக்கிறார் என்ற கருத்துக்கள் கசிய தொடங்கி இருக்கின்றன. நமக்கு எப்பொழுதுமே நாம் தமிழர் இயக்கத்தின் மீது ஒரு தனிப்பாசம் உண்டு, அல்லது தனிப்பாசம் நமது மனதுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாசம் என்னவென்றால், இலங்கையில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு எதையெல்லாம் அடையாளமாக வைத்திருந்தார்களோ அந்த அடையாளங்களை நாங்கள் தமிழகத்தில் கொண்டு வந்து பறைசாற்ற முடியாமல் இருந்தோம். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை நாங்கள் வீதியிலே ஒட்டிவிட்டால் தேச துரோகி என்கின்ற பட்டம் எங்களுக்கு கிடைத்துவிடும், இல்லது காவல்துறை அந்த சுவரொட்டிகளை கிழித்துவிடும். ஆனால் நாம் தமிழர் இயக்கம் தன்னுடைய அடையாளங்களாக விடுதலை புலி இயக்கத்தின் அடையாளங்களை தனக்கு அடையாளமாக்கி கொண்ட பின் நாம் மேதகு பிரபாகரன் அவருடைய படங்களை தமிழக வீதிகளில் ஆணித்தரமாக கொண்டு செல்ல முடிகிறது. எந்த தேர்தல் ஆணையம் அல்லது எந்த இந்திய அரசாங்கம் விடுதலை புலிகளின் கொடிகளை தடை செய்து அந்த விடுதலை புலி இயக்கத்தை தடை செய்திருக்கிறது, அந்த கொடிகளையும் நாம் இந்தியாவுக்குள் உபயோகப்படுத்த முடியாமல் தான் இருந்தது. ஆனால் நாம் தமிழர் இயக்கம் அதை தங்களுடைய கொடியாக அறிவித்த பின் இப்பொழுது இந்தியாவில் எந்த கிராமத்திலும் அந்த கொடியை ஆணித்தரமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் தமிழர் இயக்கத்தின் மீது நமக்கு எப்பொழுதுமே தனிப்பாசமும் தனி அன்பும் உண்டு. எனவே இப்பொழுது
அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விடயங்களில் அதிக கவனம் செலுத்த முனைப்பு காட்டியிருக்கிறார் என்ற செய்தி ஈழ விடயத்தில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சூழலில் இன்னும் சில கருத்துகள் ஈழ விடயங்களுக்கு ஆதரவாக கசிய தொடங்கி இருக்கிறது. இந்திய ஆட்சியாளர்கள் இப்பொழுது சில விடயங்களை குறித்து அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, பாகிஸ்தான் நாட்டிலிருந்து தங்களுக்கு வருகின்ற அச்சுறுத்தல். இன்னொன்று, சீனாவிலிருந்து தங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அச்சுறுத்தல். எனவே இவை அத்தனை அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியிலும் நாம் இலங்கையை நம்பிக்கொண்டிருந்தோம், இலங்கை நமக்கு உதவும் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இலங்கையின் ஒட்டுமொத்த நகர்வுமே சீனாவை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது. ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானத்தை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கொண்டு வரலாம் என்கின்ற செய்தி கசிகிறது. இந்த சூழலில் இலங்கை தன்னுடைய ஆதரவை எதிர்பார்க்கும் என்று இந்தியா நினைத்தது. ஆனால் இந்த விடயங்களில் இதுவரை இலங்கையை சார்ந்த யாருமே இந்தியாவிடம் எந்த ஆதரவு நிலைப்பாட்டையும் கோரவில்லை. அவர்கள் சீனாவோடும் ரஷ்யாவோடும் ரஷ்யாவின் ஆதரவான நாடுகளோடும் தங்களுடைய பரிமாற்றங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாகிஸ்தானோடு அதிக நெருக்கத்தை இலங்கை காட்டத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற விடயமும் இந்தியாவை நோக்க வைத்திருக்கிறது. எனவே இந்தியாவின் உயரதிகாரிகள் இதை குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனையின் வெளிப்பாடும் இன்று தமிழகத்தில் எழும்பியிருக்கின்ற பல அழுத்தங்களும் இந்திய அரசாங்கத்தின் செயல்பாட்டின் பெரும்பகுதியை ஈழத்தமிழர்களின் பக்கம் திருப்புவதற்கான உலக அரசியல் இப்பொழுது கட்டமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கிலாந்தின் பிரதமர் இந்தியாவிற்கு வருகை தருவதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் வருகை தருகின்ற அந்த நேரத்தில் இந்தியா முன்னெடுக்கின்ற வெளி விவகார விஷயங்களில் இலங்கை விடயமும் பேசுபடு பொருளாக பேசப்படலாம் என்கின்ற கருத்து கசிய தொடங்கி இருக்கிறது. அதனால்தான் நாடு கடந்த தமிழீழ அரசியல் அமைப்பின் பிரதமர் அவர்கள் கூட ஒரு கருத்தை வைத்திருப்பார். ஈழ விடயத்தை குறித்து நாம் தெளிவான வெளி உறவு கொள்கைகளை வகுக்கவில்லை. எனவே இனி நாம் வெளியுறவு கொள்கைகளில் ஒரு தெளிவான திட்டமிடுதலை வகுக்க வேண்டும். அப்படி நாம் வகுத்தால்தான் நம்மளுடைய நகர்வுகள் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை வைத்திருக்கிறார். சர்வதேச நாடுகளோடு ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனைகளை நாம் கொண்டு சென்றால்தான் நமக்கான விடிவு கிடைக்கும் என்பதை அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் இந்தியாவும் அதே செயல்பாட்டை நோக்கி தான் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் இந்தியா தன்னுடைய ஆதரவு நிலையை கொடுத்து இலங்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் வலுப்பெறலாம் என்கின்ற கருத்து தான் மேலோங்கி இருக்கிறது. இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களையும் அறிஞர்களையும் அழைத்து வந்து கருத்தாய்வு கூட்டங்களை நடத்தி ஈழத்தமிழர்கள் விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்பொழுது உலக அரசியல் களம் புலம்பெயர்ந்த தமிழர்களோடு இந்தியாவும் இணைந்து ஒரு பாரிய அழுத்தத்தை இலங்கைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது இந்த புத்தாண்டின் சந்தோஷ செய்தியாகவே நம் மனதிற்குள் பூத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த சந்தோஷ செய்தி இந்த வருடத்திற்குள் நல்ல ஒரு நடைமுறையாக மாறி ஈழத்தமிழர்களுக்கு சுவாசத்தை அது பெற்றுக் கொடுத்தால் மகிழ்வும் ஆனந்தமும் நம் மனதிற்குள் ஆனந்தப்பாவாக பாய்ந்து ஓடும் என்பதுதான் நிலைமையும் நம்முடைய உள்ளத்தின் துடிப்பு. அந்த விடயங்களை நோக்கி ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கட்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றியுடன் உங்கள் என்பார்.